அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய மேலும் 5 இடங்களில் சோதனை. கல்குவாரியில் ஆவணங்கள் பறிமுதல். விஜயபாஸ்கர் சகோதரரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஐந்தாண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய்க்கு சொத்து குவித்த விஜயபாஸ்கர். சென்னையில் 14 கோடிக்கு வீடு. காஞ்சிபுரத்தில் பல ஏக்கர் நிலம் வாங்கியதும் அம்பலம். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் நடக்கும் சோதனைக்கு அதிமுக கண்டனம். வழக்குகளால் அதிமுகவை சாய்க்க முடியாது என்று பன்னீர்செல்வம் பழனிசாமி கூட்டறிக்கை. கேரளாவில் மழை குறைந்ததால் மீட்பு பணிகள் தீவிரம். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்பு. மழை நீடிப்பதால் சபரிமலை கோயிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு இம்மாத இறுதி வரை தடை நீட்டிப்பு. எருமேலியில் காத்திருக்கும் 500 பக்தர்கள். கன்னியாகுமரியில் மழை நின்ற பிறகும் தாழ்வான இடங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீர். முஞ்சிறையில் 400 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. குமரியில் வெள்ளப்பெருக்கால் பேச்சுப்பாறை கோனையாறு இடையே சாலை துண்டிப்பு. 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையில் 30-க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்க கோரி நாடு தழுவிய ரயில் மறியல் போராட்டம். விவசாயிகள் போராட்டத்தால் முக்கிய ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் சுட்டுக் கொலை. நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றி கொலையாளி குறித்து போலீஸ் விசாரணை. சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட 5 IPS அதிகாரிகள் DGPயாக பதவி உயர்வு. 4 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 2 கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 19 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அறிக்கை. அணை வலுவாக இருப்பதால் இனி பாதுகாப்பு பற்றி பேச எதுவும் இல்லை என விளக்கம். அசைவ பிரியர்களின் கோரிக்கையை ஏற்று இனி சனிக்கிழமைகளில் தடுப்பூசி முகாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.